நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. சென்னை மாநகரை அழகுபடுத்தும் நோக்கில் 26 இடங்களில் நீரூற்றுகள் அமைக்கப்படும் என சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சில மாவட்டங்களில் 100% தடுப்பூசி இலக்கு எட்டப்பட்டதால் மெகா தடுப்பூசி முகாம்களுக்கு அவசியமில்லை என பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்திய கடலில் அத்துமீறி நுழைந்த ஈரான் நாட்டை சேர்ந்த சிறிய ரக கப்பலை சென்னை துறைமுகத்துக்கு அழைத்து வந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது சொத்து வரி உயர்வு குறித்து விவாதிக்க வலியுறுத்தி அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். வேலை உறுதி திட்டப்பணி ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு முன்னாள் மக்கள் நலப் பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஆங்கிலத்துக்கு பதிலாக இந்தி மொழியை பயன்படுத்துங்கள் என்று சொல்வது இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு வேட்டு வைக்கும் செயல் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மாநிலங்களுக்கு இடையிலான தொடர்பு மொழியாக இந்தியை திணிக்கக்கூடாது என டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். தொலைதூர கிராமங்களில் மருத்துவ வசதியை மேம்படுத்த 389 நடமாடும் மருத்துவமனைகளின் சேவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கூட்டுறவு வங்கி முறைகேடுகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்று சட்டசபையில் ஐ பெரியசாமி கூறியுள்ளார். புதிய வீட்டு மனைகளை உருவாக்கும் போது மழை நீரை வெளியேற்ற வடிகால் அமைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் விரல் ரேகைக்கு பதிலாக புதிய முறை விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என்றும் பாக்கெட்டுகளில் தரமான அரிசி வழங்கப்படும் என்றும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் ஆகிய இரு பூஸ்டர் தடுப்பூசிகளின் விலை ரூபாய் 600 மற்றும் ரூபாய் 1200 தலா ரூபாய் 225 குறைக்கப்பட்டுள்ளது. பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு 6 பட்டங்களை வழங்க வேண்டும் என்று பல்கலைக்கழகங்களுக்கு UGC உத்தரவிட்டுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இந்தியாவை பொழுது பேசியதை கண்டித்துள்ளார் பாகிஸ்தானின் எதிர்க்கட்சித் தலைவர் மரியம் நவாஸ் ஷெரீப். இந்தியா இலங்கைக்கு அளித்த கடன் வேகமாக தீர்ந்து வருவதால் இலங்கையில் இம்மாத இறுதியில் டீசல் இல்லாத நிலை ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் இதுபோன்ற பரபரப்பான செய்திகளுக்கு இணைந்திருங்கள் செய்தி அரசல் டிவி 360.